ஓம் சாந்தி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியை நாம் பார்ப்போம் நமது தந்தையான இறைவன் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் நமக்கு தந்தையாக வந்து இந்த ஞானத்தை நமக்கு கற்பிக்கின்றார் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் எனக்கு நேரமில்லை எனக்கு கடவுளை நினைக்கும் அளவிற்கு எனக்கு நேரமில்லை வேலை அதிகமாக இருக்கின்றது என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் வெளிநாடுகளிலே வேலை செய்தாலும் தன்னுடைய மனைவியை நினைத்துக்கொண்டே இருக்கின்றோம் அதே போல தன்னுடைய கணவனை மனைவிகள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் பிள்ளைகளை எங்கிருந்தாலும் தூரத்தில் வேலை விஷயமாக வெளியூர்களில் இருந்தாலும் தன் பிள்ளைகளையும் தாய் தந்தைகளையும் நினைத்துக்கொண்டே இருக்கின்றோம் அதே போலத்தான் நம்முடைய உண்மையான தாய் தந்தையான நம்முடைய இறைவனை நாம் நினைத்துக்கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும் நாம் வேலைகளை செய்தாலும் இறைவனுடைய நினைவிலே செய்ய வேண்டும் அப்போது நமக்கு தூய்மையற்ற எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்றாது நம்முடைய இறை தந்தை கூறிய ஞானங்களை நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த கலியுக சேற்றிலே நாம் விழாமல் இருப்போம் இந்த கலியுக சேற்றிலே நாம் இருந்தாலும் செந்தாமறையாக நாம் மலர்ந்து இருப்போம் அதனால் தூய்மையோடு இருப்போம் தன்னை பாவங்கள் நெருங்காது நாம் பல பிறவிகளின் பாவங்களும் நம்முடைய தந்தையின் நினைவிலே இருப்பதன் மூலமாக பாவங்கள் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது மேலும் நம்முடைய இறைவன் கூறும் ஞானத்தின் மூலமாக நாம் இந்த பிறவி மட்டுமல்லாமல் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்றோம் சொகுசான வாழ்க்கையை வாழுகின்றோம் அங்கே நமக்கு மாட மாளிகைகள் இருக்கும் அங்கே வைர வைதூரியங்களால் நிரம்பி இருக்கும் உலகமான சொர்க்கத்தில் நாம் பிறப்போம் அதனுடைய பெயரே சொர்க்கமாகும் அந்த சொர்க்கத்தில் அனைத்துமே இன்பமாகத்தான் நாம் வசிப்போம் அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக இருப்போம் அதனால் அந்த தூய்மையான வாழ்க்கையை நாம் இப்போதே கற்றுக்கொள்வோம் அதற்கு இறைவன் கூறும் ஞானத்தை நாம் கேட்பதற்கு ஒத்துக்கொள்வோம் ஓம் சாந்தி நம்முடைய இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தொழில் போன்றவைகளை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் சதா தன்னுடைய அதாவது இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் என்று தம்முடைய தந்தை பிள்ளைகளுக்கு கூறுகின்றார் இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சுயம் பகவானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற போதையிலே நாம் இருக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும் அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு நம்முடைய இறைவன் கூறுகின்றார் அதாவது ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்யக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களிடம் பாவங்கள் இருக்காது நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது பாவங்களை செய்ய மாட்டார்கள் முட்களை அவர்கள் மலராக மாற்றக்கூடிய சேவையிலே சதா ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் அமிர்தத்தை ஜீரணம் செய்யக்கூடியவர்களாவார்கள் அவர்கள்தான் தூய்மையாக இருக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்களாவார்கள் ஓம் சாந்தி இப்போது குழந்தைகளாகிய நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் தந்தையின் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் மற்றும் நாம் அனைவருமே நாடக நடிகர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் தான் இந்த பூமியிலே இப்போது இந்த கல்பத்திலே இந்த ஐந்தாயிரம் வருட கால சக்கரத்திலே நாம் இந்த பூமியில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கின்றோம் இது நம்முடைய நினைவிலே எப்போதும் இருக்க வேண்டும் தந்தைதான் நம்மை மீண்டும் அடை அடைவைப்பதற்காகவும் நம்முடைய இந்த தூய்மையற்ற குணத்திலிருந்து சதோ தமோ பிரதானத்திலிருந்து தூய்மையான சதோ பிரதான குணமாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய இறைவன் தந்தையாக நமக்கு இப்போது வந்திருக்கின்றார் என இப்போது நாம் அறிந்து கொண்டோம் இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக பள்ளிக்கூடம் எனவே நாம் அனைவரும் தூய்மையாக ஞானத்தை இந்த நம்முடைய ஆன்மீக பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக தந்தைதான் நமக்கு அனைவருக்கும் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் குழந்தைகளுக்கு இப்படி நாமும் அடுத்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் இவரும் அதாவது இறைவன் இந்த பிரம்மாவின் வயதான உடலில் பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என பெயரையும் வைத்து இவர் மூலமாகத்தான் நம் அனைவருக்கும் ஞானத்தை கற்பிக்கின்றார் கற்பிப்ப கற்பிப்பவர் ஒருவரே அவர்தான் நம்முடைய தந்தை பரமபிதா பரமாத்மா சிவ பரமாத்மா ஆவார் அந்த தந்தையை தான் நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருப்பவர் நம்முடைய ஒரே இறைவன் ஆவார் நாம் எல்லோரும் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் அவரும் உடலாகத்தானே இருக்க முடியும் என்று நினைக்கின்றோம் அவரைத்தான் நாம் தந்தையாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நாம் உடல் அல்ல நாம் அழியக்கூடியவர்கள் அல்ல நாம் அனைவருமே அழியாத ஆத்மாக்கள் அப்படிப்பட்ட நம்முடைய ஆத்மாக்கள் அனைவருக்குமே ஒரே தந்தை பரமாத்மா ஆவார் அவர் நம்மை போல இந்த நாடக சக்கரத்தில் நடிப்பதற்கு பிறவி எடுப்பதில்லை ஆனாலும் அவருடைய நடிப்பு இறுதியிலே இருக்கின்றது நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற நடிப்பைத்தான் ஒரு வயதான உடலின் பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் இங்கே நாம் அமரும் பொழுது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கான ஞானங்கள் நம்முடைய புத்தியிலே நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே தினந்தோறும் இதனை நம்முடைய இறைவன் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் என தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் நாம் இந்த உலகத்திற்கே அதிபதியாக ஆக இருக்கின்றோம் நாம்தான் தேவி தேவதைகளாகவும் இருந்தோம் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து இந்த தரையிலே நரகத்திலே வந்திருக்கின்றோம் நாம் பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது இந்தியாதான் மிக பெரிய பாரத நாடு இதுதான் மிகவும் வளமிக்க நாடாக இருந்தது இங்கிருந்துதான் அனைவரும் கொள்ளையடித்து சென்றார்கள் என்பது வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம் அது உண்மைதான் இந்த பாரத நாடுதான் மிக பெரும் பணக்கார நாடாக இருந்தது மற்ற நாடுகள் எல்லாம் அப்போது இல்லை பாரதத்தின் கடை கதை கூடவே எனது கதையாகும் ஆகும் தன்னை மறக்காதீர்கள் நாம் சொர்க்கத்திலே ராஜ்ஜியங்களை செய்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்க வேண்டியதாயிற்று இது அனைத்தும் நாடக மேடையாகும் இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது எது நடந்ததோ அது மீண்டும் மீண்டும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது இது முழு நாளும் நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தொழில் வேலைகள் காரியங்கள் போன்றவைகளை செய்து கொண்டே இருந்தாலும் நம்முடைய படிப்பு நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும் நாம் எவ்வாறு இந்த உலகத்திற்கு அதிபதிகளாக இருந்தோம் பிறகு நாம்தான் கீழே இறங்கி தூய்மையை இழந்து இப்போது வசதி இழந்து இறக்கின்றோம் வசதியில்லாமல் ஏழ்மையாக இருக்கின்றோம் எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகவும் மிகவும் எளிதான விஷயமாகும் ஆனாலும் சிலருக்கு இந்த நினைவும் இல்லை ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு நினைவு தழுவி விடு நழுவி விடுகின்றது நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவும் அவர்களுக்கு நழுவி விடுகிறது நம்முடைய பாபா தான் நமக்கு படிப்பிக்கின்றார் நாம் அனைவருமே பாபாவின் மாணவர்கள் அவர்தான் குருவாக இருந்து ஆசிரியராக இருந்து நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் நினைவு யாத்திரையில் இருங்கள் என பாபா நமக்கு அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றார் நாம் முழு நாளுமே இந்த நினைவு நம்முடைய நினைவில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா தான் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் இந்த முரளி மூலமாக நமக்கு ராஜ கற்றுக் கொடுக்கின்றார் இதே பாரதம்தான் தூய்மையாக இருந்ததல்லவா நாம் தான் தேவி தேவதைகளாக சொர்க்கத்திலே இருந்தோம் இப்போது அசுரர்களாக ஆகிவிட்டோம் முதலில் நம்முடைய புத்தியும் அசுரத்தனமாகத்தான் இருந்தது இப்போது பாபாவின் ஈஸ்வரிய சேவையில் நாம் பங்கு கொண்டு புத்தியை தூய்மையாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய புத்தியை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் இருப்பினும் ஒரு சிலருடைய புத்தியில் இது பதிவதே இல்லை மறந்து மறந்து போகிறார்கள் பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார் பாபா நம்மளை எவ்வளவு தூய்மையாக்குகின்றார் நாம் மீண்டும் மீண்டும் தேவதைகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் அந்த போதை நமக்கு இருக்க வேண்டுமல்லவா நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்யப் போகின்றோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலுமே இல்லை அமிர்தம் ஜீரணமாவதில்லை யாருக்கு போதை ஏறுகிறதோ அவர்களுக்குத்தான் பிறருக்கு நன்மை செய்வதைத் தவிர வேறு எந்த விஷயமும் நன்றாக இருக்காது மலர்களாக மாற்றக்கூடிய சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நாம் முதலிலே மலர்களாகத்தான் இருந்தோம் பிறகு மாயைதான் நம்மை முள்ளாக மாற்றிவிட்டது இப்போது மீண்டும் நாம் மலர்களாக மாறுகின்றோம் இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் மலர்களாக மாற வேண்டுமென்றால் நாம் தூய்மையாக வேண்டும் நாம் தூய்மையாக எண்ணங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் நம்முடைய ஞான அம்பு உடனே அவர்களை தைக்கும் அவர்களும் தூய்மையடைவார்கள் இது பாரதமாகும் பாரதம்தான் அல்லாவின் தோட்டமாக இருந்தது அல்லாதான் நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் இப்பொழுது நாம் அழுக்காகிவிட்டோம் இந்த பாரதத்தை நாம் தான் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம் எவ்வளவு பெரிய விஷயம் இப்போது மீண்டும் நாம் எப்படி மாறிவிட்டோம் எவ்வளவு விழுந்து விழுந்து தூய்மையை இழந்து இழந்து தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டோம் விழுதல் மற்றும் எழுந்தரித்தலின் அதாவது இந்த நம்முடைய தூய்மையில் தூய்மையை இழப்பதும் பிறகு தூய்மையை அடைவதும் இது அனைத்துமே இந்த நாடகமாகும் பாபாதான் இந்த கதையை கூறுகின்றார் இது பொய்யானது இது உண்மையானது அவர்களின் சத்திய நாராயணின் கதையை கூறுகின்றார்கள் நாம் எப்படி ஏறினோம் எப்படி விழுந்தோம் என புரிந்து கொள்வது கிடையாது நாம் தூய்மையை இழந்ததால்தான் இப்படி துன்பப்படுகின்றோம் தூய்மையை மீண்டும் நாம் கற்றுக்கொள்வதால் மீண்டும் நாம் வசதியாகவும் தூய்மையானதாகவும் ஆகின்றோம் இந்த நம்முடைய தந்தைதான் உண்மையான சத்திய நாராயணனின் உண்மையான இந்த உலக கால சக்கரத்தின் இக்கதையை இப்போது நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த ராஜ்யத்தை எப்படி நாம் இழந்தோம் இது அனைத்தும் நம்மை பற்றிய கதையாகும் நாம் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் கால சக்கரத்தின் கதையாகும் இப்போது நாம் எப்படி இந்த ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய ஆத்மாவிற்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றது இங்கே பாபா கேட்கும் பொழுதும் ஆம் போதை இருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம் பிறகு நாம் இந்த ஞானப்பள்ளியை விட்டு வெளியே சென்றவரும் பிறகு வெளியே சென்றதும் நம்முடைய போதை குறைந்து விடுகிறது என அனைவரும் கூறுகிறார்கள் கையை உயர்த்துகிறோம் நாங்கள் போதையில் இருக்கின்றோம் நாங்கள் தூய்மையாகிவிட்டோம் என்று கூறுகின்றோம் ஆனால் வெளியில் நட சென்றதும் மறந்து கொண்டு இருக்கின்றோம் நடத்தை போதையாக உடையதாக இல்லை என்றால் நாம் எப்படி தூய்மையாக இருக்க முடியும் ஃபீலிங் வருகிறதல்லவா குழந்தைகளே நான் உங்களுக்கு ராஜ்யத்தை அளித்தேன் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் பிறகு நாம் தான் இழந்து விட்டோம் எனவே பாபா தான் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் நாம் தான் இந்த தூய்மையிலிருந்து கீழே இறங்கி இறங்கி ஏனிப்படியிலே கீழே வந்து நாம் தூய்மையை இழந்து விட்டோம் ஏனென்றால் இந்த நாடகம் ஏறுவதும் இறங்குவதும் ஆகும் இன்று ராஜாவாக இருக்கிறார்கள் நாளை அவரை மக்கள் இறக்கிவிடுகிறார்கள் இப்போது பிரதமர்கள் முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் பிறகு அந்த பதவியை வைத்து பதவியை விட்டு இறக்க விடப்படுகிறார்கள் செய்தித்தாள்களில் நிறைய இவ்வான இவ்வாறான விஷயங்கள் வருகின்றனல்லவா இதற்கு பதிலளித்தால் ஏதாவது புரிந்து கொள்ளலாம் இது அனைத்துமே நாடகமாகும் இது நினைவிருந்தால் எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் இன்றிலிருந்து ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் சிவபாபா இதே மாதிரி நம்மை தூய்மையாக்குவதற்காக வந்தார் வந்துதான் நமக்கு யோகத்தை கற்பித்து நம்மை தூய்மையாக்கி நம்மை கூட்டி சென்று பிறகு சொர்க்கத்தில் பிறப்பு எடுத்தோம் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கிறதல்லவா இப்போது போர் நடந்து கொண்டிருக்கின்றது இது மகாபாரத யுத்தமாகும் தூய்மைக்கும் ஞான தூய்மைக்கும் இந்த தூய்மையற்ற வைக்கும் நடக்கின்ற போராகும் இப்போது சரியான விஷயங்கள் அனைத்தையும் பாபா கூறுகின்றார் இதுதான் புருஷோத்தம சங்கம யுகமாகும் கலியுகத்திற்கு பிறகுதான் இந்த புருஷோத்தம யுகம் வருகின்றது கலியுகத்திற்கு புருஷோத்தம யுகம் என்று கூற மாட்டார்கள் சக்தி யுகத்திற்கும் கூற மாட்டார்கள் அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள் எதற்கு இடைப்பட்டதுதான் இந்த சங்கம யுகமாகும் இந்த சங்கம யுகத்தில்தான் நாம் இப்போது ஞானத்தை பெற்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதுதான் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாற இருக்கின்றது இந்த புதியதிலிருந்து பழையதாக மாறுவதில் இப்படியாக முழு சக்கரமும் நாம் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றோம் இப்பொழுது சங்கம யுகமாகும் சங்கம யுகத்தில்தான் நாம் இப்போது தூய்மையைக் கற்று பிறகு சக்தி யுகத்திலே தேவி தேவதைகளாக ராஜ்யம் செய்கின்றோம் இப்போது அந்த ராஜ்ஜியம் கிடையாது மற்றபடி இப்போது பல தர்மங்கள் பல மதங்கள் இப்போது வந்திருக்கின்றது இது நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது பலர் ஆறு அல்லது எட்டு மாதங்கள் அல்லது பன்னெண்டு மாதங்கள் படித்த பிறகு வந்துவிடுகிறார்கள் தோல்வியையும் அடைகிறார்கள் தூய்மையாக மாறுகிறார்கள் ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள் தூய்மை மட்டும் பயன்படுவதில்லை இப்படி பல சந்நியாசிகள் கூட இருக்கிறார்கள் அவர்கள் சந்நியாச தர்மத்தை விட்டுவிட்டு குடும்பஸ்தர்களாக மாறிவிடுகிறார்கள் திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் இப்பொழுது நாம் இந்த பள்ளிக்கூடத்திலே அமர்ந்திருக்கின்றோம் என பாபா புரிய வைக்கின்றார் நாம் நமது ராஜ்யத்தை எப்படி இழந்தோம் எத்தனை பிறவிகளை எடுத்தோம் என்பது நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கே அதிபதியாகுங்கள் என இப்போது தந்தை கூறுகின்றார் இப்போது மீண்டும் பாபா வந்து கூறுகின்றார் நிச்சயமாக தூய்மையாக நாம் இருக்க வேண்டும் எவ்வளவு அதிகமாக நாம் தந்தையை நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாகிக் கொண்டே இருப்போம் ஏனென்றால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது அது எப்படி போகும் ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்தோம் இருபத்தி நான்கு தங்க கேரட்டாக இருந்தோம் இருபத்தி நான்கு கேரட் தங்கமாக இருந்தோம் பிறகு நாம் கீழே இறங்கி இறங்கி இந்த ஐந்து விகார நாக பாம்பினால் தீண்டப்பட்டு இப்படிப்பட்ட நிலையை தூய்மையற்ற நிலையை அடைந்திருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது யாம் எப்படி மாறிவிட்டோம் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் என பாபா தன்னை பற்றி கூறுவது கிடையாது மனிதர்களாகிய நம்மை பற்றிதான் நாம் எப்படி தேவி தேவதைகளாக இருந்தோம் என்று கூறுகின்றார் இந்த பாரதத்திற்கு தான் மகிமை இருக்கிறதல்லவா பாரதத்தில் யார் வருகிறார்கள் என்ன ஞானம் கொடுக்கிறார்கள் இதை யாருமே அறியவில்லை நம்மையெல்லாம் இந்த ராவணனிடமிருந்து விடுவிப்பவர் நம்முடைய தந்தையாவார் அவரே வந்து நமக்கு ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் இந்த பாரதம்தான் மிகவும் பழமையானது என பாடப்பட்டிருக்கின்றதென்றால் பாரதத்தில்தான் அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கும் மேலும் ஜெயந்திகளும் பிறந்த நாடுகளும் பிறந்த நாள்களும் பாரதத்தில்தான் கொண்டாடுகிறார்கள் நிச்சயமாக இங்கேதான் தந்தையும் வருகின்றார் இந்தியாவில்தான் சிவஜெயந்தி இறைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் பாக்கியரதம் பாகீரதன் என்றும் கூறுகின்றார்கள் பாக்கியரதம் என்றால் அதாவது இறைவனுடைய பரமாத்மாவுடைய தாங்கக்கூடிய இந்த உடல்தான் பாக்கியரதம் அப்படிப்பட்ட உடல்தான் இந்த பிரம்மா பிரம்மாவின் மூலமாகத்தான் இந்த உலகம் இப்போது அதாவது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய இறைவன் நிச்சயம் இந்த மனித உடலில்தான் வந்திருப்பார் அல்லவா பிறகு குதிரை வண்டியை காண்பித்துள்ளார்கள் அல்லவா எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது கிருஷ்ணர் மற்றும் ரதத்தை காண்பித்துள்ளார்கள் என்னை பற்றி யாருமே தெரிந்திருக்கவில்லை இப்பொழுது பாபாதான் இந்த பிரம்மா பாபாவின் ரதத்திலே தான் வருகின்றார் இவருக்குத்தான் பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகின்றது என்று புரிந்து கொள்கின்றார்கள் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணு சித்திரங்கூட இருக்கின்றது பிரம்மாதான் பிறகு தூய்மையாக இருந்து விஷ்ணுவாக ஆகின்றார் அதாவது கிருஷ்ணராக பிறந்து ராதையை மனம் முடிப்பதன் பிறகு அதாவது லக்ஷ்மி நாராயணனாக சேர்ந்தே ஆட்சி செய்கிறார்கள் அதுதான் விஷ்ணுவுடைய ஆட்சியாகும் சித்திரத்தில் எவ்வளவு தெளிவாக காண்பிக்கின்றோம் திருமூர்த்திக்கு மேலேதான் சிவன் இருக்கின்றார் இந்த சிவனின் அறிமுகத்தை யார் கொடுத்தது இறைவனே சிவனே வந்துதான் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் இப்போது பாபாதான் இந்த பிரம்மா என்ற ரதத்திலே வந்திருக்கின்றார் என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆகுவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றார் பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஒரே பிறவியிலே மாறுகின்றார் இது எப்போது பிரம்மாவிலிருந்து ஒரு நொடியில் விஷ்ணு ஆவது எப்போது என்பதும் குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய புத்தியிலே கடைபிடிக்க வேண்டிய அதிசயமான விஷயங்கள் அல்லவா நாம் முதலில் இறைவனுடைய பாபாவின் அறிமுகத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றோம் பாரதம்தான் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது இந்த சொர்க்கத்தின் தந்தை தான் நம்முடைய தந்தைதான் இந்த சொர்க்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது நாம் இந்த படங்களை வைத்து அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கின்றதல்லவா பாபாவிற்கும் ஆர்வம் இருக்கின்றது நாம் இவ்வாறு சென்டர்களிலும் அனைத்து ஊர்களுக்கும் சென்று நாம் புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றோம் இங்கே நேரடியாக இப்போது இறைவனே நமக்கு தந்தையாக வந்திருக்கின்றார் பாபா ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார் ஆத்மாக்கள் புரிய வைப்பதிலும் பாபா புரிய வைப்பதிலும் நிச்சயம் வித்தியாசங்கள் இருக்கின்றது ஆகவே நேரடியாக கேட்பதற்காகத்தான் நாம் மதுபனை நோக்கி செல்கின்றோம் பாபா தான் அடிக்கடி குழந்தைகளே இனிமையான குழந்தைகளே என கூறுகின்றார் ஆனால் நாம் சகோதர சகோதரர்களுடன் பாபா இருக்கும் அளவிற்கு நெருங்கிய உறவு இருக்காது இங்கே நாம் பாபா முன் அமர்ந்திருக்கின்றோம் மதுபனுக்கு சென்று பாபாவின் முன் அமருகின்றோம் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதற்கு மேலா என்று கூறப்படுகின்றது நாம் அப்படி தூய்மையாக கற்றுக்கொள்வதற்காக நாம் மேலாக்களை உருவாக்குகின்றோம் நம்மளுடைய எல்லையற்ற தந்தையே நமக்கு ஞானத்தை கூறுகின்றாரென்றால் அவர் கூறுவதை ஏற்காமல் இருப்பது என நினைக்கிறார்கள் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து அழுக்காக ஆகியிருக்கின்றீர்கள் என்று தந்தை மீண்டும் நம்மை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார் நாம் இப்போது ஆத்மாக்களாக இருக்கின்றோம் சிலர் பாபாவுடைய உண்மையை கூறுகிறார்கள் என நினைக்கின்றார்கள் சிலரோ நாங்கள் ஏன் தூய்மையாக மாட்டோம் என உடனே கூறுகின்றார்கள் தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைத்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழியும் என்று நம்முடைய தந்தையே நமக்கு கூறியிருக்கின்றார் நாம் இந்த உண்மையான தங்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமே இந்த தூய்மையான பிறவியை எடுக்க இருக்கின்றோம் பதீத பாவனர் தந்தையாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார் அவர் தூய்மையின் கடலாக இருக்கின்றார் பாபாவே நமக்கு புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றார் ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார் எவ்வளவு வித்தியாசம் இப்போது ஏற்பட்டுவிட்டது யாராவது புதியதாக வருகிறார்கள் என்றால் அவர்களிலும் யாராவது இவ்விடத்தின் மலர்களாக மலர்களோ அவர்களுக்கு இவர்கள் சரியாக கூறுகிறார்கள் என தோன்றும் இந்த இடம் இப்போது தூய்மையான இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே ஆத்மாக்களாகிய நமக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று பாபா கூறுகின்றார் நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் மனிதர்கள் எப்படி தூய்மையாவதற்காக கங்கையிலே சென்று நீராடுகிறார்கள் குருவிடம் சென்று ஞானத்தை பயில்கிறார்கள் ஆனால் பாபா தான் தூய்மையானவராக இருக்கின்றார் அனைத்து மனிதர்களுமே தூய்மையை இழந்துதான் துன்பத்தை அனுபவிக்கின்றோம் பாபா இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் பாபா பிறவியை எடுத்து பிறப்பதில்லை பாபா தான் ஆத்மாக்களிடம் எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள் என்று கூறுகின்றார் ஆகவேதான் தூய்மையான நம்முடைய தந்தையை வாருங்கள் என நாம் அழைத்தோம் நான் கல்ப கல்பமாக வருகிறேன் என தந்தையும் கூறுகின்றார் இது நம்முடைய கடைசி பிறவியாகும் தூய்மையாகுங்கள் என குழந்தைகளாகிய நமக்கு கூறுகின்றார் இது இப்போது ராவணனின் தூய்மையற்ற உலகமாகும் இராவணன்தான் இந்த உலகத்தை இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் இந்த பழையவை அனைத்தும் அழியப் போகின்றது தூய்மையாவதே முக்கியமான விஷயமாகும் சொர்க்கத்தில் விஷயம் அதாவது சொர்க்கத்திலே விஷம்தான் இருக்கின்றது சாரி சொர்க்கத்திலே விஷம் கிடையாது இந்த நரகத்திலே தான் விஷம் இருக்கின்றது அந்த விஷத்திலிருந்து நாம் நீங்கி தூய்மையாக ஆகி நாம் சொர்க்கத்தில் எடுக்க வேண்டும் யாராவது வந்தால் அவர்களுக்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய நம்முடைய இறைவனை நினைக்க சொல்லுங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் என்று கூறுங்கள் என புரிய வைக்க வேண்டும் நாம் மண்மனாபவ என்ற வார்த்தையை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் பாபா நிராகாரமாக இருக்கின்றார் அவர் உடலெடுத்து பிறப்பதில்லை ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரமாகத்தான் இப்போது ஆகின்றோம் நாம் இந்த சரீரம் மூலமாக வந்து கேட்கிறோம் பாபாவும் இந்த பிரம்மாவின் உடலிலே வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார் இல்லையென்றால் என்னை மட்டும் நினையுங்கள் என்று எப்படி பாபா கூறுவார் தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக இங்கே வருகிறார் பிரம்மாவிற்குள் தான் பிரவேசமும் நம்முடைய தந்தை ஆகின்றார் இப்பொழுது இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாகத்தான் நாம் இறைவனான நம்முடைய தந்தையின் ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இவர் மூலமாகத்தான் நமக்கு இவ்வாறு தந்தை ஞானத்தை கூறுகின்றார் நாம் எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவர் தூய்மையாக அவர் நம்மை தூய்மையாக்குகின்றார் பதீத தன்மையை அதாவது தூய்மையற்றதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார் இந்த பழைய தேகத்தின் உணர்வை விட்டுவிடுங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் என்னை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நம்முடைய நிலையை அடையலாம் நாம் லட்சுமி நாராயணனாக ஆகிவிடுகின்றோம் பாபாவிடமிருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகுணம் ஒருவர் மற்றவரைப் பற்றி பரசிந்தனை செய்தலாகும் தீய விஷயங்களை கேட்டால் மற்றும் தீய விஷயங்களை அடுத்தவருக்கு சொல்வதால் நாம் தீய விஷயங்களை பேசவே கூடாது என்பது பாபாவின் அறிவுரையாகும் நாம் இப்போது விஷத்தை அவர்களுக்கும் அவர்களின் விஷத்தை இவர்களுக்கும் கூறுதல் முள்கால் போன்று ஆப்ப ஆக்குவதாகும் கோல் மூட்டுதலாகும் இது குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்கவே கூடாது கோல் மூட்டுதல் என்ற குணமே இருக்கக்கூடாது இந்த சமயம் உலகத்தில் அனைவரும் விபரீத புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் ராமரை தவிர வேறு யாரை பற்றியாவது பேசுதல் கூட கோல் மூட்டுதலாகும் புறம் பேசுதலாகும் இப்போது இந்த புறம் பேசுதலை விட்டுவிடுங்கள் என பாபா கூறுகின்றார் நாம் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகளே நாம் ஒரு ராமரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என அனைவருக்கும் சொல்லுங்கள் அல்லாவை நினைக்க சொல்லுங்கள் தூதுவர்கள் என்னை நினையுங்கள் போதும் என்று பாபா கூறியிருக்கின்றார் அதாவது என்ற செய்தியை கொடுங்கள் இதை தவிர மற்ற அனைத்துமே புறம் பேசுதலாகும் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்றுதான் கூறுகின்றார் அனைத்து சீதைகளையும் ஒரே ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள் நம்முடைய தந்தைதான் நமக்கு ராமராக இருக்கின்றார் சிவராமராக வந்திருக்கின்றார் சீதைகளாகிய நம்மை இந்த ராவணனின் பிடியிலிருந்து துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார் நம்முடைய தொழிலே இதுவாகும் இந்த செய்தியை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறுதான் தந்தை இப்போது நம்மை தூய்மைப்படுத்த வந்திருக்கின்றார் நாம் இப்போது சக்தி போக வேண்டும் என கூறுகின்றார் நாம் இப்போது இந்த கலியுகத்தை விட்டுவிட வேண்டும் நமக்கு வனவாசம் கிடைத்திருக்கின்றது காட்டிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லவா காட்டிற்குத்தான் வனம் என்று சொல்லப்படுகின்றது கன்யாவிற்கு திருமணம் நடக்கும் பொழுது வனத்தில் அமர்கிறார் பிறகு மாளிகைக்குள் செல்கின்றார் நாமும் காட்டிலேதான் அமர்ந்திருக்கின்றோம் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கான அதாவது மாமியார் வீட்டான சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இந்த பழைய தேகத்தை விட்டுவிட வேண்டும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் யாருக்கு விநாச காலத்தில் இந்த உலக அழிவு காலத்தில் அன்பு புத்தி இருக்கின்றதோ அவர்கள்தான் மாளிகைக்குள் போவார்கள் மற்றவர்களிடம் விபரீத புத்தி இருப்பதால் அவர்கள் வனவாசம் செல்வார்கள் காட்டிலே வசிக்கிறார்கள் பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கின்றார் எந்த ஒரு தந்தையிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவியை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவரை நாம் மறந்துவிடக்கூடாது என்றால் நாம் மறந்து மறந்துவிட்டோம் என்றால் வனவாசத்திற்கு சென்று விடுவோம் வனவாசம் மற்றும் மலர் தோட்ட வாசம் பாபாவின் பெயரே பூந்தோட்டக்காரனாவார் ஆனால் யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும் பாரதம்தான் தூய்மையாக இருந்தது யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும் இந்த பாரதம்தான் ராஜ்யமாக இருந்தது இப்போது இந்த பாரதம் ஏழ்மையான நாடாகிவிட்டது இப்போது வனமாசமாக இருக்கின்றது நாம் தான் பிறகு மீண்டும் இந்த மலர் தோட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்முடைய புத்தியில் நாம் எல்லையற்ற இறைவனிடம் இருந்து ராஜயோகத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என நம்முடைய புத்தி இருக்க வேண்டும் என்னுடன் அன்பு வையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இருந்தாலும் நாம் மறந்து கொண்டே இருக்கின்றோம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நாம் மறந்துவிடக்கூடாது பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்ல முடியும் நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக ஆக முடியும் நாம் இந்த தந்தையின் நினைவு அக்னியில் இருந்தால்தான் நம்முடைய பாவ கர்மங்கள் விகர்மங்கள் அழியும் ஒரே ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும் எல்லோரையும் விட அற்புதமான மணவாளன் நம்முடைய சிவன் ஆவார் நாம் தான் சிவனை நினைக்க வேண்டும் நம்மையும் அற்புதமாக மாற்றுகின்றார் மூன்றாம் வகுப்பில் ஆட்டு மந்தைகளைப் போல பயணம் செய்தல் எங்கே ஏசியிலே பயணம் செய்தல் எங்கே நாம் ரயிலிலே முதல் தர வகுப்பிலே இப்போது பயணம் செய்ய வேண்டும் இது அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் பொங்கும் நாம் பாபாவை நினைப்பதற்காக தலையை உடைத்துக் கொள்கின்றோம் பாபாவும் கூறுகின்றார் முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகளை இப்போது நாம் பார்ப்போம் யாருடைய புத்தி ஒரு ராமரின் விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் கூற வேண்டாம் ஒருவரை பற்றி விஷத்தை இன்னொருவரிடம் கூறுதல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் கூட புறம் பேசுதல் கோல் மூட்டுதலாகும் இதை நாம் விட்டுவிட வேண்டும் இரண்டாவதாக ஒரே ஒரு பாபாவுடன் தான் நாம் அன்பு வைக்க வேண்டும் பழைய தேக உணர்வை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவிலிருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வரதானம் அலோகிக நடத்தையின் மூலமாக நாம் அனுபூதி மூ அனுபவத்தின் மூலமாக இந்த நிச்சய நிரூபணத்தை கொடுக்கக்கூடிய சதா வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் அலோகிக ஆன்மீக பிறவி அன்பது நிச்சயத்தின் கண்ணாடியாகும் நிச்சயத்தின் நிரூபணம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அடையாளம் குஷியாகும் யார் சதா குஷியாக மற்றும் இறைவனுடைய நசாவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மாயாவின் எந்த ஒரு நடவடிக்கையும் செல்லுபடியாகாது கவலையற்ற மகாராஜாவின் ராஜ்யத்திற்குள் மாயா வரவே முடியாது அலௌகீக சகஜமாகவே பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் சமஸ்காரங்களை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே சதா ஆன்மீக சுரூபத்தின் நஷாவில் அந்த எண்ணத்தில் அலௌகிக வாழ்க்கையின் பரிஸ்தா நிலையில் நாம் அமர்ந்து வருங்காலத்தின் தூய்மையை பற்றி நினைத்து நாம் வெற்றியாளராக ஆகிவிடுகின்றோம் சுலோகன் இனிமையிலும் இனிமையான இனிமையின் குணம்தான் பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையாகும் எனவே இனிமையானவர்களாக ஆகுங்கள் மற்றும் அனைவரையும் இனிமையானவர்களாக ஆக்குங்கள் ஓம் சாந்தி